Hello students, in the video, 12th chemistry chapter 3, P block elements 2, la structure and uses of phosphine pathi paapom. First on the structure pathi paapom. Phosphine abdingiradhu vandu PH3. Phosphorus hydrogen irukliyam. Ipa phosphorus eduthukitomna idudaiya atomic number vandu 15. Idhukku electronic configuration podumbodhu 1s2, 2s2, 2p6, 3s2, 3p3 nu kadaikum. The கடைசி orbital தான் hybridization-ல பங்கு பெறும் இல்லையா ground state-ல எப்படி இருக்கும் 3s-ல 2 electron இருக்கு 3p-ல 3 electron இருக்கு இல்லையா சரி இப்போ hybridization நடக்கும்போது ஒரு s orbital-உம் 3 p orbital-உம் mix ஆகுது இல்லையா அப்ப மொத்தம் டோட்டலா 4 orbital இங்க இருக்கு 1 2 So, 3, sorry, S, ஒரு S இல்லையா, so, S, P3, so, மொத்த 2, 4, 5 இருக்கா, so, 1, 2, 3, 4, 5, so, phosphine பொருத்து வரியும், இந்த phosphorus வந்து SP3 hybridizationல இருக்கு, சரிங்களாம், இது ஒவ்வுண்டுத்தில் வந்து, hydrogen வந்து, bond formation ஏற்படுத்தும், இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுத்தும் இது வந்து லோன் பேரா இருக்கும் அப்போ இது வந்து பிரமிடல் ஷேப்ல இருக்கும் பாஸ்பரஸ் இருக்கலாம் ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டோம்னா மீஞ்சொன்னு லோன் பேரா இருக்கு இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி லோன் பேரா இருக்கிறதுனால பிரமிடல் ஷேப் வந்து ஜெனரலா வந்து 109 டிகிரி இருக்கும் 109.5 டிகிரி இருக்கும்னு வெச்சுக்கோங்களேன் ஆனா இந்த மாதிரி லோன் பேர் இருக்கிறதுனால இதோடைய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 93.5 டிகிரியா இருக்கு இந்த லென்த் இந்த பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் பாண்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1.42 ஓம்ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாஸ்பினுடைய ஸ்ட்ரக்சர் அடுத்துதான் பாஸ்பினுடைய யூசஸ் பற்றி பார்ப்போம் இந்த பாஸ்பின் வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து உருவாக்குறதுக்கு பயன்படுது ஒரு புகை மண்டலம் மாதிரி உருவாக்குறதுக்கு இந்த பாஸ்பின் கேஸ் பயன்படுது அப்புறமா ஹோம் சிக்னல் வந்து செய்யறதுக்கும் வந்து பயன்படுதுங்கிறாங்க ஹோம் சிக்னல்னா என்னன்னா இப்போ கடல் இருக்கு இல்லையா கடல்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கப்பல்லையோ போட்லயோ வந்து போயிட்டு இருக்கோம் அப்போ நம்ம திடீர்னு ஒரு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கண்டெய்னருக்குள்ள கால்சியம் கார்பைடு அப்புறம் கால்சியம் பாஸ்பைடு பிளஸ் இந்த கண்டெய்னர்ல அங்க கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து வச்சிருப்பாங்க இப்போ எதனா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சிக்னல் தரணும் அப்படின்னா இந்த கண்டெய்னரை தூக்கி இந்த தண்ணிக்குள்ள போடுவாங்க அப்போ இந்த கண்டெய்னர்ல ஓட்டை இருக்கு இல்லையா அந்த ஓட்டை வழியே அந்த தண்ணி எல்லாம் போய் அந்த கால்சியம் கார்பைடு அப்புறமேட்டுக்கு கால்சியம் பாஸ்பைடு கூட ரியாக்ட் ஆகும் தண்ணியும் இந்த கால்சியம் கார்பைடு கால்சியம் பாஸ்பைடு எல்லாம் வந்து ரியாக்ட் ஆகி அங்க வந்து பாஸ்பின் கேஸும் அசிட்டிலினும் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா இப்போ இப்போ இது என்ன பண்ணுனா இந்த பாஸ்பின் அசிலெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும் இது வந்து எரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி எரியும் போது இதன் மூலமாக வந்து மற்ற கப்பலுக்கோ இல்லை வேற எந்தனா ஒரு இடத்துக்கோ சிக்னல் கொடுக்க முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த பாஸ்பினை யூஸ் பண்ணி ஹோம் சிக்னல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க